வணக்கம் நேயர்களே, வெல்கம் டு ஆசம் வீடியோஸ் சேனல். ஆள் பாதி ஆடை பாதி இந்த பழமொழியை நம்மள பல பேர் கேட்டிருப்போம். ஷார்ட்டாக சொல்லணும்னா, நம்ம எந்த இடத்துக்கு போகிறோம், என்ன வேலைக்காக போகிறோம் போன்ற பல விஷயங்களை நம்ம உடையே காமிச்சு கொடுத்துரும். உதாரணமாக, ஃபார்மல் பேண்ட் அண்ட் ஷர்ட்னா ஆஃபீஸ், ட்ராக் பேண்ட் டி ஷர்ட்னா கேஷுவல் பர்பஸஸ், இப்படி பல ட்ரெஸ்ஸஸை பல வேலை நிமித்தமாக நம்ம போடுவோம். இதில் குறிப்பாக நம்ம எல்லாருமே பண்டிகை காலங்கள்லேயோ இல்லை விசேஷங்களுக்கோ திருமணங்களுக்கோ கோவில்களுக்கோ நிறைய பேர் பட்டு துணி உடுத்திட்டு வரதை பார்த்துருப்போம். முக்கியமாக பட்டில் நெய்யப்பட்ட புடவை, வேஷ்டி சட்டை, குழந்தைகளுக்கான பட்டுப்பாவடை சட்டை, இது எல்லாமே ஒரு தனி அழகுதாங்க. இப்பேற்பட்ட தனித்துவம் வாய்ந்த பட்டாடைகளுக்கு பின்னால் எவ்வளோ பெரிய வரலாறு இருக்குன்னு தெரியுமா? ஒரு காலத்தில் பட்டாடைகளுக்கும் கோல்டுக்கும் ஒரே விலை தான் நிர்ணயித்தாங்கன்னு சொன்னால் நம்ப முடியுதா? மிகவும் ரகசியமாக காக்கப்பட்ட பட்டு நெய்யும் முறை வெளியே வந்தது எப்படி? டீ கப்பில் விழுந்த ஒரு புழு தான் இன்னைக்கு இவ்வளோ பெரிய பட்டு உற்பத்தி வியாபாரத்துக்கு காரணமா? இப்படி எல்லா கேள்விகளுக்கும் பதில் தெரியணுமா? சரி வாங்க, சில்க் க்ளோத்ஸ்னு சொல்லப்படுற பட்டாடைகளை பற்றின வரலாறையும் அது சார்ந்த பல சுவாரஸ்யமான தகவல்களையும் இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம். இதே மாதிரி வேறு பல இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு எங்கள் ஆசாம் வீடியோஸ் சேனலை செக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை நேயர்களே, எங்கள் வீடியோஸை பார்த்துட்டு நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு ஃபீட்பேக்கும் எங்களுக்கு மிக மிக முக்கியம். எங்களோட டீம் ஆஃப் டெக்னீஷியன்ஸ் உங்களுக்கு பயனுள்ள விதத்தில் தினமும் ஒரு வீடியோ தொகுப்பை வழங்கிட்டு வரோம். ஸோ இந்த வீடியோவை பார்த்ததும் இதை பற்றின உங்களோட கருத்தை மறக்காமல் எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாமா? பேசிக்காக சில்க் அப்படிங்கிறது ஒரு இயற்கை புரதம் நிறைந்த ஒரு ஃபைபர்னு சொல்லப்படுது. இந்த புரோட்டீனை லார்வைங்கிற ஒரு வகையான பூச்சி சுரக்கிறதால தான் சில்க் ப்ரொடக்ஷன் இந்த உலகத்தில் நடக்குதுங்க. சில்க் ப்ரொடக்ஷன் முதன்முறையாக சீன நாட்டில் தான் தொடங்கப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஏதோ சுமார் 100-200 வருஷம்லாம் இல்லைங்க, கிட்டத்தட்ட நியோலித்திக் பீரியட்னு சொல்லப்படுற கற்காலத்தின் கடைசி பகுதியில் இருந்தே சீனர்கள் சில்க் ப்ரொடக்ஷனில் தங்களை ஈடுபடுத்திட்டு இருக்காங்க. என்னதான் எல்லாருக்கும் முன்னோடியாக இருந்தாலும் பட்டோட புழக்கம் பல நூற்றாண்டுகளாக சீன எல்லையை தாண்டலையாம். மக்கள் அனைவரும் பல விஷயங்களுக்காக இந்த கண்டுபிடிப்பையும் அதை உருவாக்குற ரகசியத்தையும் தங்கள் நாட்டுக்குள்ளேயே வச்சுக்கிட்டாங்க. ஆக என்னதான் 1000 ஆண்டுகளாக சைனாவில் இருந்து பட்டாடைகள் உலகம் முழுக்க எக்ஸ்போர்ட் செய்யப்பட்டாலும் சில்க் ப்ரொடக்ஷன் டெக்னிக்கான செரிகல்ச்சர் முறையை சீனர்கள் ஒரு பெரும் ரகசியமாக பாதுகாத்துட்டு வந்தாங்க. ஆட்சியாளர்கள் எல்லாரும் யார் ஒருத்தர் இந்த ரகசியத்தை வெளியே சொன்னாலும் அவங்களுக்கு மரண தண்டனை வழங்கப்படும்னு சட்டம் போட்டிருந்தாங்க. இந்த சூழலில் இந்த ரகசியம் சைனாவை விட்டு வெளியே போனது எப்படி அப்படின்னு தெரியுமா? வாங்க பார்க்கலாம். சீன நாடு முழுக்க சில்க் ஃபார்மிங்க்கு பெண்களையும் பெண் குழந்தைகளையும் மட்டுமே ஈடுபடுத்தினாங்களாம். ஆண்களுக்கு இதோட முறையோ இல்லை இதோட தொழில்நுட்பம் பற்றியோ பெருசாக தெரிஞ்சதில்லை. அப்போது பல நாடுகளும் சீனாவோட இந்த பட்டு தயாரிக்கும் முறையை தெரிஞ்சுக்கிறதுல ரொம்ப ஆர்வம் காட்டினாங்க. ஆனால் சீனாவோட கடும் சட்டத்தினால அந்த ரகசியத்தை யாராலையுமே தெரிஞ்சுக்க முடியலையாம். இவ்வளோ ஏங்க, பல நாடுகள் பல பல தியரிஸ்லாம் வச்சு சில்க் ப்ரொடக்ஷனை தாங்களே செய்யலாம்னு கூட யோசிச்சாங்களாம். ஆனால் அதில் ஒன்று கூட சக்ஸஸ் ஆகலையாம். ஆனால் அந்த சமயத்தில் இந்த ரகசியத்தை எப்படியாவது தெரிஞ்சுக்கணும்னு நினச்ச ஜப்பான் நாட்டு ஆராய்ச்சியாளர்கள் சிலர் 4 சீன பெண்மணிகளை கடத்திட்டு வந்து அவங்கள தங்களுக்கு சில்க் ஃபார்மிங் முறையை கற்றுக் கொடுக்க சொல்லி ஃபோர்ஸ் பண்ணதாக சொல்லப்படுது. இதன் மூலமாக செரிகல்ச்சர் முறையை கற்றுக்கிட்ட ஜப்பானியர்கள் பெரிய அளவில் தங்களோட சில்க் ப்ரொடக்ஷனை தொடங்குறாங்க. அதில் வெற்றியும் காண்றாங்க. இதுதான் பிற்காலத்தில் பல உலக நாடுகள் சக்ஸஸ்ஃபுல்லாக சில்க் ஃபார்மிங் பண்ண பேஸாக அமைஞ்சுதான். இன்னைக்கு தேதியில் நம்மளை பொறுத்தவரை பட்டுனா அது பல வகையான ஆடைகளை வடிவமைக்கவும் அலங்காரங்களுக்கும் பயன்படுற ஒன்றாக தான் பார்க்குறோம். ஆனால் அந்த காலத்தில் சீன மக்கள் இந்த பட்டை ஆடைகளுக்காக மட்டும் இல்லாமல் எழுதுதல், சாயம் போடுதல் போன்ற பல விஷயங்களுக்கு பயன்படுத்தினாங்க. எழுதுறது சரி, அது எதுக்கு சாயம்னு கேட்குறீங்களா? அந்த காலகட்டத்திலேயே மக்கள் எல்லாரும் தாங்கள் உடுத்துகிற நிறத்திலேயே தங்களோட சோஷியல் ஸ்டேட்டஸை காட்டினாங்களாம். ஆமாங்க,
சில்க் ப்ரொடக்ஷன் தொடங்கியதா கணிக்கப்படுற காலகட்டத்தில் டேங் அப்படிங்கிற மன்னரோட ஆட்சி தான் நடந்துச்சு. அப்போது ஒரு மனிதனோட சமூக அந்தஸ்தை குறிக்கிறதுல அவங்களோட ஆடை நிறம் முக்கிய பங்கு வகித்ததா சொல்லப்படுது. மேலும் ரோமன் நாட்டோட பைசாண்டின் எம்பையர் சில்க் வார்ம் எக்ஸை கைப்பற்றி அவங்க பகுதியில் சில்க் வார்ம் கல்டிவேஷனை தொடங்குறாங்க. மெல்ல மெல்ல அராப் கண்ட்ரீஸும் சில்க் மேனுஃபேக்சரிங்கை கையில் எடுக்கிறாங்க. அப்படி இருக்க செரிகல்ச்சர் டெக்னாலஜி உலகம் முழுக்க பரவ ஆரம்பிக்குது. இதனால் அது வரைக்கும் பிரத்யேகமாக சைனாவில் இருந்து மட்டும் எக்ஸ்போர்ட் ஆகிட்டு இருந்த சில்க்ஸோட இம்பார்ட்டன்ஸ் குறைய ஆரம்பிச்சது. ஆனால் எத்தனை சில்க் ப்ரொடக்ஷன்ஸ் வந்தாலும் லக்ஸரியஸ் சில்க்ஸ்னால் அது சைனீஸ் சில்க்ஸுங்கிற இடத்த சீன நாடு இழக்கவே இல்லை. காலப்போக்கில் வெஸ்டர்ன் யூரோப் மற்றும் அதன் வழியாக இட்டாலியன் கண்ட்ரீஸில் மிகப்பெரிய அளவில் சில்க் கல்டிவேஷன் நடந்துச்சு. இதனால் இந்த நாடுகள் வெகுவாக லாபம் பார்த்தாங்கன்னு சொல்லலாம். மேலும் மிடில் ஏஜஸ்னு சொல்லக்கூடிய 5-15 சில்க் ப்ரொடக்ஷன் சார்ந்த பல சாதனங்கள் கண்டுபிடிக்கப்படுது. இதில் ஒரு பெரிய ரெவல்யூஷனை உண்டாக்கினதுனா அது ஸ்பின்னிங் வீல்னு சொல்லலாம். இப்படி பிரம்மாண்டமாக நடந்துட்டு இருந்த சில்க் ப்ரொடக்ஷனுக்கு ஒரு மேஜர் டவுன்ஃபால்னா அது அந்த சமயத்தில் வந்த ஒரு எபிடமிக் டிசீஸ் அவுட் பிரேக் தான். ஆமாங்க, சில்க் வார்ம் டிசீஸ்ங்கிற ஒரு டிசீஸ்னால் ஃப்ரான்ஸ் போன்ற நாடுகளில் சில்க் ப்ரொடக்ஷன் கடும் வீழ்ச்சியை சந்திச்சது. இது சீனாவுக்கும் ஜப்பானுக்கும் சாதகமாக அமைஞ்சது. எஸ், 20th century முன்ன எப்போதும் இல்லாத அளவு சைனீஸ் சில்க்ஸ்க்கு டிமாண்ட் ஜாஸ்தியாச்சு. அண்ட் ஆஸ் அ ரிசல்ட் இன்னைக்கு சைனா வேர்ல்ட்ஸ் லீடிங் சில்க் ப்ரொடியூசராக இருக்காங்க. என்னதான் சில்க் இன்வென்ஷன் சைனாவில் தோன்றியதாக சொல்லப்பட்டாலும் அது எப்படி கண்டுபிடிக்கப்பட்டதுன்னு எக்ஸாக்டாக தெரியல. இருந்தாலும் இதை சுற்றி நிறைய மித்ஸ் இருக்குது. அதில் பெரிதாக நம்பப்படுற சைனீஸ் மித்தாலஜியில் இடம் பிடிச்சிருக்க ஒன்று என்னென்னா, கிட்டத்தட்ட கிமு 3000களில் சைனாவை சேர்ந்த 14 பேரரசி லெய்சு அவர்கள் குடிச்சிட்டு இருந்த டீ கப்பில் ஒரு சில்க் வார்ம் குக்கூன் விழுந்ததாகவும், அதை எடுக்க நினச்சப்போ குக்கூனில் இருந்து பிரிந்த நூல் நீளமாக அவங்க கையில் இருந்ததாகவும், பின்னால் அந்த நூலை பயன்படுத்தி ஒரு சிறிய துணியை நெஞ்சாங்கன்னு சொல்லப்படுது. பேரரசி லெய்சு இதோட நிறுத்தாமல் அந்த குக்கூனோட லைஃப் சைக்கிளையும் கூர்ந்து கவனித்தாங்க. இதன் பின் எல்லோ எம்பரர்னு அழைக்கப்படுற தன்னோட கணவன் கேட்டுக்கிட்டதால இந்த சில்க் வம்ஸை வளர்க்குற கலை, அதாவது செரிகல்ச்சர் முறையை பல பெண்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்க. இதனால் சைனீஸ் மித்தாலஜியில் இந்த பேரரசியை காடஸ் ஆஃப் சில்க்னு அழைக்கிறாங்க. முதன்முறையாக சைனீஸ் சில்க் ப்ரொடக்ஷன் உலக நாடுகளுக்கு தெரிஞ்சது சீனாவின் பிரின்ஸ் ஆஃப் கோட்டான் மூலமாக தான்னு சொல்லப்படுது. ஆமாங்க, சீனாவில் பல நூற்றாண்டுகளுக்கு பட்டாடைங்கிறது ராஜவம்சத்துக்கு மட்டுமே சொந்தமாக இருந்தது. பேரரசர்களும் அரசிகளும் ராஜவம்சாவளிகளுக்கு மட்டுமே பட்டு உடுத்துகிற உரிமை இருந்துச்சு. அப்படி இருக்க பிரின்ஸ் ஆஃப் கோட்டான் சைனாவை விட்டு போனாலும் தனக்கு பிடிச்ச உடையான பட்டாடை இல்லாமல் போக மாட்டேன்னு உறுதியாக இருந்தாங்க. அப்போதான் சில்க் ப்ரொடக்ஷன் முதன் முதலாக உலக நாடுகள் மத்தியில் வெளிச்சத்துக்கு வந்துச்சு. மேலும் சில்க் ப்ரொடக்ஷன் அண்ட் எக்ஸ்போர்ட்டிங்கில் ஒரு மாபெரும் புரட்சினா அது அட்வென்ட் ஆஃப் சில்க் ரோடுன்னு தாங்க சொல்லணும். சில்க் ரோட் அல்லது சில்க் ரூட்னு சொல்லப்படுற இந்த பாதை கிட்டத்தட்ட 6500 நீளமாம். இது ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ட்ரேட் ரூட், அதாவது வணிக பாதைன்னு சொல்லலாம். ஆமாங்க, 2nd century நிறுவப்பட்ட இந்த பாதையில் தான் சைனாவில் இருந்து பல உலக நாடுகளுக்கு ரொம்பவும் சக்ஸஸ்ஃபுல்லாக சில்க் ட்ரேடிங் நடந்துச்சு. ஆசிய கண்டத்தோட மெடிட்டரேனியனு கனெக்ட் பண்ணுற இந்த பாதை சைனா, இந்தியா, பர்ஷியா, அரேபியா, கிரீஸ் மற்றும் இத்தாலி ஆகிய நாடுகளை கடந்து செல்லுது. சில்க் மட்டும் இல்லைங்க, பல வகையான ஃபேப்ரிக்ஸ், ஸ்பைசஸ், கிரெயின்ஸ், ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், வுட், மெட்டல், ப்ரெஷியஸ் ஸ்டோன்ஸ் போன்ற பல்வேறு விஷயங்களை மிகப்பெரிய முறையில் வர்த்தகம் செய்ய இந்த சில்க் ரூட் தான் காரணமாக அமைஞ்சது. அந்த காலத்தில் பல வியாபாரிகள் தங்களோட குதிரைகள், ஒட்டகங்கள், தேர்கள் மூலமாக பல பல வர்த்தகங்களை மேற்கொள்ள இந்த மிக நீண்ட சாலையில் தான் பயணம் செஞ்சாங்களாம்.
இந்த சாலையில பல நாடுகள் பல மொழி பேசுற மற்றும் கலாச்சாரங்களை பின்பற்றுற மக்கள் போன்ற பல அதிசய விஷயங்களை ஒன்று சேர்க்கிறதால இன்னைக்கும் பல உலக நாடுகளுக்கு மற்றும் மக்களுக்கு இது ஒரு வியப்பா அமைதுன்னு சொன்னா அது மிகையாகாதுங்க. இது எல்லாம் தாண்டி பட்டு துணிகள்னு எடுத்துக்கிட்டா நம்ம நாட்டில் அதோட புழக்கம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணுமா? வாங்க பார்க்கலாம். இந்தியாவை பொறுத்த அளவில் வட இந்தியாவில் இதை ரேஷம்னும் தென்னிந்தியாவில் இதை பட்டுனும் மக்கள் அழைக்கிறாங்க. பல அகழ்வாராய்ச்சிகள் மூலமாக நம்ம நாட்டில் பட்டோட புழக்கம் கிட்டத்தட்ட சிந்து சமவெளி நாகரிகத்தில் இருந்தே இருக்குன்னு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இன்றைய தேதியில் சைனாவை அடுத்து வேர்ல்ட் செகண்ட் லார்ஜஸ்ட் சில்க் ப்ரொடியூசராக இந்தியா இருக்குங்க. நம்ம நாட்டில் 97% சில்க் ப்ரொடக்ஷன் தமிழ்நாடு, ஆந்திரப்பிரதேஷ், கர்நாடகா மற்றும் வெஸ்ட் பெங்காலில் தான் நடக்குதான். பல நாடுகள் பல வகையான பட்டு துணிகளை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இதில் நம்ம இந்தியாவில் ப்ரொடியூஸ் பண்ணுற டாப் 4 சில்க் வெரைட்டிஸ் என்னெல்லாம்னு பார்த்தோன்னா மல்பெரி சில்க், டசார் சில்க், முகா சில்க் மற்றும் ஏரி சில்க். இதில் அதிகப்படியாக ப்ரொடியூஸ் பண்ணப்படுற மல்பெரி சில்க் இந்தியாவில் ரொம்பவும் பாப்புலரான ஒரு சில்க் வெரைட்டின்னு சொல்லலாம். இது உலகம் முழுக்க புகழ்பெற்ற ஒரு ஃபேப்ரிக்காக இருக்க காரணம் என்னென்னா, இதோட ஃபைன் குவாலிட்டி, அதிக அளவில் இருக்க நேச்சுரல் ப்ரோட்டீன் ஃபைபர்ஸ், ஸ்மூத் அண்ட் ரிச் மெட்டீரியல், இப்படி அடுக்கிக்கிட்டே போகலாம். பட்டுனாலே எல்லாருக்கும் பிடிக்கும், குறிப்பாக பெண்களுக்கு கேட்கவே வேணாம். இதில் உங்கள் ஊர் பட்டு இடம் பிடிச்சிருக்கா? அதை பற்றின பெருமைகள் என்னெல்லாம்னு எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. பிரத்யேகமாக உங்கள் ஊர் பட்டு நெசவு பற்றின வீடியோஸ் பண்ணணும்னாலும் எங்களுக்கு கண்டிப்பாக தெரிவிங்க. உங்களுக்காக இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் பண்ண நாங்கள் காத்துட்ருக்கோம். நாங்கள் பண்ணுற வீடியோஸோட பர்சனலைஸ்ட் நோட்டிஃபிகேஷன் உங்களை வந்து சேரும். ஆனால் இந்த நோட்டிஃபிகேஷனை நீங்கள் தவறவிட வாய்ப்பு இருக்குது. ஸோ எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னா எங்களோட சோஷியல் மீடியா பேஜஸை ஃபாலோ பண்ணுங்கள். அதோட லிங்க்ஸு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். காலம் பொன் போன்றதுன்னு சொல்லுவாங்க. இந்த வாசகத்துக்கு ஏத்தாப்புல உங்கள் நேரத்தை ரொம்பவே குவாலிட்டியாக ஸ்பெண்ட் பண்ணுற விதத்தில் தான் எங்கள் சேனலோட எல்லா வீடியோஸையும் நாங்கள் அமைக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் தினமும் ஒரு சுவாரஸ்யமான வீடியோவை வழங்கிட்டு வரும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான வீடியோவோடு உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.